வருங்கால அரசுழையில் அனைவருக்கும் காமராஜ் கரண்டவர்ஸின் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி டிசம்பர் 4, 2018, அதாவது இன்றைக்கி தினமணி மற்றும் தின இது வந்து நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம் சார். அதேமாதிரி இன்றைக்கி டிசம்பர் 4 பார்த்திங்கன்னா நம்ம முதல் குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய பிறந்தினம், 134வது பிறந்தினம். டிசம்பர் 3ஆம் தேதி பிறந்தார். ஸோ அவருக்கு வந்து 134 பிறந்தினம் வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, 1884, ஐஎன்சிஐ சேர்ந்தவர். ஸோ அந்த கொஷின் கூட நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 4 வந்து இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 2 அப்படி சொல்லிங்களா தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம், அதெல்லாம் தெரியும். டிசம்பர் 1 பார்த்திங்கன்னா சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம். டிசம்பர் 1 வந்து சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு தினம். டிசம்பர் 2 வந்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். டிசம்பர் 4 வந்து இந்திய கடற்படை தினம். இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேருந்து நமக்கு மெயின்ஸ் ஓரியன்டாக கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது தின மணியில் பார்த்தீங்கன்னா வந்து நடுப்பக்கத்தில் வந்து காற்று மாசுபாட்டை குறைக்க வந்து மத்திய மாநில அரசு வந்து நடவடிக்கை, அதாவது டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து காற்று மாசுபாடு ரொம்ப இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து என்னென்ன நடவடிக்கைகளாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நடுப்பக்கத்தில் கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய 8 மார்க் அல்லது 15 மார்க் எழுதுகிற அளவுக்கு ஸோ அதில் வந்து ஆர்டிக்கல் இருக்குது. கொஞ்சம் நல்லா படித்து அதை நோட்டில் எழுதிக்கோங்க. சொன்னால் நிறைய என்ன சொல்லிகிட்டே இருக்கலாம். அதில் நான் ஆனால் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். காற்று மாசுபாட்டை ஏற்படுத்த எதுலாம் காரணம்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அம்மோனியா, 10 மற்றும் 2.5 மைக்ரோமீட்டருக்கு குறைவான விட்டத்தில் காற்றில் கலந்துள்ள திடப்பொருள்கள், இதுதான் வந்து ரொம்ப முக்கிய பங்காக. அதேமாரி வந்து ஓசோன், பென்சின் போன்றவை வந்து 2ஆம் இடத்தில் இருக்கிற காற்று மாசுபாட்டில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அறிக்கையின்படி 2009 மற்றும் 2015 காலகட்டத்தில் டெல்லியில் வந்து BM10 அளவு ஏறத்தாழ வந்து 335% அதிகரிச்சிருக்குது அப்படின்மா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெருசாக ஸோ மறக்காமல் வந்து அது ஃபுல்லாத்தையும் எழுதிருங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவருடைய நேற்று வந்து அவருக்கு 134 பர்த்டே இல்லையா, ஸோ அதனால் வந்து அவரை பார்த்தோம் ஒரு 3 மார்க் லெவலில் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். அதேமாதிரி வந்து 2 டைம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார், கிட்டத்தட்ட 12 வருஷம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி காலம் வந்து 6 வருஷம். ஸோ அதனால தான் வந்து இவர் 12 வருஷம் இருந்திருக்காரு. அதேமாதிரி வந்து இவர் 3வது டைமும் இருக்க ட்ரை பண்ணார், ஸோ அதனால் விடலை. அதேமாதிரி வந்து 1960 பாரத் அவார்டு வாங்கியிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய ராக்கெட் சோயூஸ் MS-11 சொல்லிட்டு அதில் ஒரு 3 பேர் வந்து அந்த ராக்கெட்டில் போயிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு விரிவான பேப்பர் கட்டிங்ஸ் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ பேப்பர் கட்டிங்ஸ் இருக்குது, அதில் விரிவாக எதுவும் இல்லை. ஸோ அதை பற்றி ஆர்டிக்கல் கிடைக்கும்போது வந்து விரிவாக எழுதிருங்க. இந்த பேப்பர் கட்டிங் பார்த்தா வந்து பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள வந்து உலக வங்கி 14 லட்சம் கோடி முதலீடு பண்ணியிருக்கான். ஸோ பருவநிலை மாற்றம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மார்க் 15 மார்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. அது ஏற்கனவே கேட்க வாய்ப்பு உண்டு, ஆல்ரெடி அதேமாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு 2 பேஜில் ஹின்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து கடற்படை தினம், இதாவது இந்திய கடற்படை தினம் செவ்வாய்க்கிழமை இல்லையா டிசம்பர் 4 கொண்டாடுது. இதை முன்னிட்டு மும்பை துறைமுகத்து வந்து INS கொச்சி போர்க்கப்பலாம் சார் இது. அடுத்து வந்து இந்த காற்று மாசுபாடு டெல்லியில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கட்டுப்படுத்த தவறிய டெல்லி அரசுக்கு 25 கோடி அபராதம், தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. அதேமாதிரி வந்து இந்திய கடற்படைக்கு 56 போர்க்கப்பல்கள் வாங்க முடிவு பண்ணியிருக்காங்களாம் கடற்படை தளபதி சுனில் லம்பா. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீதித்துறை தலைவராக வந்து ஹஸ்முக் அதியா இருந்தார். ஸோ இப்போ புதுசாக வந்து அஜய் நாராயணன் ஜா அப்படின்றது வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கொல்கத்தா இருக்குது இல்லையா, ஸோ சுதந்திரத்துக்கு பின்
முதல் முஸ்லீம் மேயராக தேர்ந்தெடுத்துக்காங்களாம் சார். அதாவது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா மாநகராட்சியின் மேயராக அந்த மாநில அமைச்சர் பீர்ஹக் ஹக்கீம் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களாம். ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை ஏறி போச்சு, அதனால் வந்து மஞ்சள் அங்கி போராட்டம்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மஞ்சள் அங்கி போராட்டம் எந்த நாடுனா ஃப்ரான்ஸ். இதுதான் அந்த சோயிஸ் ராக்கெட் 3 விண்வெளி வீரர்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ரஷ்ய ராக்கெட். ஸோ இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வேறு எங்கேயாச்சும் ஆர்டிகல் கிடைக்கும் போது மறக்காமல் எழுதிடுங்க. அதுமாதிரி வந்து நம்ம மெரினாவில் வந்து போராட்டங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. இதை வந்து என்ன ஒரு 2 வரியில் எழுதிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம உயர்நீதிமன்றம் மெரினாவில் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் சேம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு 2 வரி 3 வரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டு அதை ரிசல்ட்டு அதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அதுமாரி வந்து இந்து சமயம் இன்றைக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ யாரெல்லாம் படிக்கிறீங்கன்ற கமெண்ட் பண்ணுங்கள். எப்போலேருந்து வீடியோ போடலாம் அப்படின்றதும் சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் அடுத்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே சார், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு நல்லா படிங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிங்க, அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் சோஷியோ எக்கனாமிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதையும் படிங்க மறக்காமல். நான் கரண்ட் அஃபேர்ஸ் சைடில் வந்து என்னுடைய சைடில் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதாவது வந்து நியூஸ் பேப்பர் சைட்லேருந்து நான் அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஏதாவது மேகசீனில் வர்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.